Hello guys, welcome, welcome to Majaako Gaming. Okay guys, so Demon King is back. Okay guys, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டே இப்போ நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ள தொடங்குவோம். ஸோ நம்ம இன்ட்ரோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என் கிரெடிட் சீன் மாதிரி நம்ம கடைசியாக பேசிக்கலாம் கேஸ், ஓகேங்களா? சரி ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சைன் போர்டு இருக்குது. ஸோ என்ன சைன் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹலோ மஜாக்கோ, நான் யாருன்ட்டு யோசிக்காத, நீ டீமன் கிங்காக மாறணும்னா என் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணு, ஓகே? ஸோ கோ டு லேண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு போனோமா? ஸோ யாருன்னு தெரியல, நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு போகலாம் கைஸ், ஓகேங்களா? ஸோ லேண்டில் என்ன நடக்கும்னு தெரியல. ஸோ ஓகே, லேண்டுக்கு போவோம். நம்மளை யார் இந்த ராப்டரில் ட்ராப் பண்ணணும், ஸோ அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைன் போர்டும் வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, லேண்டுக்கு வந்தாச்சு. ஓகே, ஸோ நம்ம லேண்டுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாறிடுச்சு இந்த லெட்டர்ஸ்லாம். ஸோ என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக நீ லேண்டுக்கு வந்துட்ட, இப்போ உனக்கு நிறைய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு, நான் சொல்கிறத செஞ்ச உன்னால் உயிர் போய்க்க முடியும், இங்கே ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது, அதை கண்டுபிடி. ஓகே, ஸோ அகெயின் டிராஃப்ட்டுக்கு வா, ரைட்டு? ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்காமா? ஸோ அதை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் கைஸ், ஓகேவா? ஸோ ஓகே, இதெல்லாம் யார் நம்மளுக்கு இது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்கான்னு தெரியல, மேபி. ஸோ இங்கே இருக்க நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் அதில் ஒரு வெப்பன் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஏதோ தரமாக சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸ்டோரேஜ் பாக்ஸ், ஸ்டோரேஜ் பாக்ஸ், ஸ்டோரேஜ் பாக்ஸ் எங்கே இருக்கு? இந்த இடத்துல எங்கேயோ ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குதாமே, ஸ்டோரேஜ் பாக்ஸ். ஓகே, இதுக்குள்ளே போனால் ஒரு குகை தான் இருக்குது. இந்த குகைக்குள்ளே நான் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸ்டோரேஜ், ஓகே கண்டுபிடிச்சிட்டேங்க, ஸ்டோரேஜ் பாக்ஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே, ஓகே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆக்ஸு இதெல்லாம் தான் இருக்கா? ஓகே நைஸ், ஓகே எடுத்தாச்சு. ஸோ உயிர் பிழைக்கிறதுக்கான கருவிகள் இது தானா? சரி இருங்க, நம்ம ராப்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கேவுக்குள்ளே ஒரு ரவுண்டு வாட்சாக விட்டு வரலாம். ஆக்சுவலி இது என்ன கேவ்? இது என்னென்ன கேவ்? இது வித்தியாசமாக இருக்குது, இப்படி இருக்கவே இருக்காதே. ஓகே 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 கேஸ், இந்த கேவுக்குள்ளே போத்தால வெளியே வந்துடலாம். சரி, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது பாஸ் ஃபைட்டுக்கான ஒரு கேவ், இது ப்ரூட் மதர் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே வெளிவா, வெளிவா, வெளிவா. ஓகே நெக்ஸ்ட். ஆ கைஸ், மறுபடியும் ஏதோ மாதிரி இருக்குது. மலைக்கு மேலே போனால் அங்கே ஒரு பாழஞ்ச கோட்டை இருக்குது, அங்கே நீ போனால் உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் பாய். ஏய் என்னடா சொல்கிறீங்க, மலைக்கு மேலே போனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோட்டை இருக்கும். ஆமாம் ரைட்டு, அது மேலே போனால் ஒரு கோட்டை இருக்கும். ஸோ அங்கே போனால் நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா? சரி ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கோட்டைக்கு தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ப்ரைமேட் வேணுமா? ஓகே, நம்மளுக்கு தேவையான டூல்ஸ் கிடச்சிச்சில, இது போதும். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உட்டு கிடச்சாலே கிடச்சிருக்கோம். இதை ஒரு ஸ்டோரின்ட்டு சொல்கிறோம், ஒரு உட்டு கிடச்சாலே பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க கைஸ். ஓகே, ஏதோ ஸ்டோரி கண்டினியூ ஆகுதா? அதோட பாரு, இதுதான் உயிர் பிழைக்கிறதுக்கான ஒரு இதுவா? சரி ரைட், ஓகே இதுவே நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே சூப்பராக ஹைடு கலெக்ட் பண்ணுது கைஸ் இது, ரைட். ஓகே இப்போ நம்ம மேலே போகிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும். மேலே எப்படி போகிறது? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே டூடூஸ் இதெல்லாம் கில் பண்ணி நம்மளுக்கு மீட்டு நம்மளுக்கு தேவைப்படும் ஐயா. சாவு நெக்ஸ்ட்டு, இந்த பனியில் நான் உறைஞ்ச செத்துருவோன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உட்டுக்கு தான் கிடைக்குதா? ஸோ இந்த மோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உட்டில் தான் கேஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது. எங்கள் லைட்டாக ஒரு உட்டு மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ கில்லி சூட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக செய்கிறோம் நம்ம. இப்போ கில்லி சூட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலர்லாம். ஸோ கில்லி சூட் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு பாருங்க அந்த டெம்பரேச்சர்லாம் கொஞ்சம் நார்மலாகிடுச்சு. எப்படி இருக்கும் பார்த்தீங்களா நான், நைஸ். ஸோ இவனுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் எபிலிட்டிஸ், ரேர் ஃப்ளவர் கொடுக்கணுமா? வேஸ்ட்டு. ஸோ இப்போ மேலே போகிறதுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு டைனோ ஒன்று தேவைப்படுங்க. சரிங்க, நம்ம ஏதாச்சும் ஒரு டைனோ நம்மளுக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா எவனோ வேறு லெவலில் தரமாக சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். மேப்பில் மேலே போகிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா?
ஓகே நைஸா, இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போகணுமா? ரைட், ஓகே இருக்கு. இப்படி தான் நான் போகணும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தனா புரூட் மதுரு, இந்த பக்கம் பார்த்தனா எவனோ ஒருத்தன் சரமா சம்பவம் பண்ணிட்டு இருக்கான், இந்த பக்கம் பார்த்தனா மழை இருக்கு. நான் எப்படா போவேன்? சரி ரைட், ஓகே பார்த்துக்கலாம். ஏதோ இப்படி போகிறதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேங்க. சரி இல்லை, அப்படி இல்லைன்னா ஐயோ திட்டு பையன் போச்சுரா, எகிரி குதிச்சேன். ஸோ இன்னும் என்டர்னல் மோடில் இருந்து நான் வந்து மாறலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபால் டேமேஜ் ரொம்ப அதிகமாக விழுது. ஐ திங்க் மறுபடியும் இங்கே எவனோ ஒருத்தன் இருக்கான் போலியே. யாரா அது? எந்த பக்கம் பார்த்தாலும் அடிக்கிறானுங்க நம்மளை. ஓகே, அங்கே ஏதோ ஒரு வித்தியாசமாக ஏதோ ஒன்று இருக்குது. அது என்ன ரகமோன்னு தெரில. ஓ ஓ, எவனோ ஒருத்தன் தரமா கையில் கத்தி வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. இசவன் செத்தண்டா நான். ஓகே, இப்போ அவன் கண்ணில் படாமல் நான் இந்த மலைக்கு மேலே ஏறணும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரே வழி, வேறு ஆப்ஷன் கிடையாது. இப்போ அவன் கண்ணில் மாட்டாமல் நான் எப்படி போகிறது? அப்படியே நெஸ்ஸாக ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிடலாமா? ஓகே ஆமாம் கைஸ், நம்ம தான் கில்லி சூட் போட்டிருக்கோம்ல. கில்லி சூட் போட்டால் கண்ணுக்கு தெரியாதோ? கைஸ் அவன் பார்க்க எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? ஓகே நம்ம கிட்ட தான் கைஸ் வரான். அவன் நைஸாக இந்த இடத்த விட்டு ஓடிடலாம். ஓடுறா 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 ஓடுறா, ஏரியாவை வேலை பண்ணுறா. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடாரா நீனு? ஓகே அவன் நம்மளை பார்க்கல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தரமாக சம்பவம் பண்ணி வச்சுட்டு வந்துக்கிறான். ஓகே பாதி கிணறு தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ, இங்க ஏதோ ஒன்று இருக்கு. ஐயோ நான் இல்லை நான் இல்லை, எவ்வளோ ஓடி வராங்க. ஐயோ நான் ஓடிடுறேன், சீக்கிரண்டா ஓடுறா 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 ஓடுறா. ஐயோ போச்சுரா போச்சுரா, டேமேஜ். இவங்கிட்ட மாட்டேனா, சத்தண்டா. இவன் வேற என்ன துரத்துறான், போடு விடாத விடாத ஓடாத, ஓடு 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 ஓடு, மறுபடியும் ஓடு புதிரா தண்ணிக்குள்ள. என்னடா பண்ணுவீங்க, தண்ணிக்குள்ள வரமாட்டானுங்கல்ல. விட்டா ஸ்திரமா சமூகம் பண்ணுறானுங்களே. ஓகே எல்லாம் ஒன்று கூட்டிட்டானுங்க. இப்போ அவனுக்குள்ளே அடிச்சுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ரைட்டு, அதே தான் அவனுக்குள்ளே அடிச்சுப்பானுங்க. ஓகே இதுதான் நமக்கான ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இல்லை கேஸ், அவன் டூடு கூட சண்டை போட போயிட்டானுங்க. ஓகே நம்ம அப்படியே எஸ்கேப் ஆகிடுவோம். அவன் எடுக்கிற முடிவு நம்மளுக்கு சாதகமாக இருக்குது. நைஸாக ஓடிடு. இன்சைடு பெருசாக வேற எந்த ஆபத்தும் இல்லை. ஓடுறா 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 ஓடுறா. ஓகே கொஞ்ச தூரம் வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். செத்தண்டா, இன்சைடு பார்த்தீங்கன்னா ராப்டர் கைஸ். நைஸ் இருங்க. ஓகே புஸ்ஸு, டார்ப்பர்லாம் இப்போதைக்கு என்னால் ஏற்ற முடியாதா? டார்ப்பர் ஏற்றுற மாதிரி எதா இருக்கா? ஏய் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் போலே. இதெல்லாம் எதுக்காச்சும் நம்மளுக்கு தேவைப்படும், எதுக்குன்னு தெரில. இது எப்படி இந்த இடத்துல போட்டுக்கலாம், இதையும் இங்கே வச்சுக்கலாம். எப்படியும் இந்த ராப்டரை நான் கொண்டுட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா டேமிங் பாய்சன்லாம் இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் இல்லை. ஓலோ ஓலாக்கு வந்து ஸ்டோனும் ஃபைபர் தானே? ஓகே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ராப்டரை நம்ம இன்றைக்கி பிடிக்க ட்ரை பண்ணலாம். ஸ்டோனும் ஃபைபர் நைஸ். எவ்வளோதாண்டா? சரி ஓகே, ஒரு 51 போதும் கைஸ். சரி ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ராப்டர்லாம் இருக்குல்ல, அதில் ஒரே ஒரு ஹெல்பர் ராப்டர் மட்டும் பிடிச்சிட்டு மற்றபடி எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிடுவோம். ஐயோ ரொம்ப நேரம்னா ஒன்று கூட காணாமல் போச்சு. இந்த இடத்துல இத்தனை இருந்துச்சு, டக்குன்னு காணாமல் போச்சு. பயந்துட்டானுங்களோ நம்ம வரான்ட்டு. அங்கே பிடி ஒன்று இருக்குது. சரி ரைட் ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போவோம். போடா போடா போட, மேலே போட மேலே போட. ஓகே ஸோ மலைக்கு பாதி வந்தாச்சு.
கத்தியோட ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான். இருங்க, எப்படியாச்சும் இப்போ நான் போய் தான் ஆகணும். மறைஞ்சு மறைஞ்சு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, தர்றாமா ஒருத்தன் நிற்கிறானே, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இப்போ எப்படியாச்சும் நான் இப்போ வேற ஒரு இடத்துக்கு போகணும். துரத்துறானா? துரத்தலை கைஸ். பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது அவனை பார்க்குறதுக்கு. இப்போ எப்பட்றா, எப்படி போடுறது, எப்படி போடுறது, எப்படி போடுறது கைஸ்? ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கோட்டைக்கிட்ட வந்தாச்சு. ஸோ அதில் அங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு வைவின் வேறு காத்துக்கிட்டு இருக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவனாக கிராஸ் பண்ணி போனோம், அப்போலாம் அந்த வைவின் இருக்குது. ஸோ அப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டைக்கே நம்மளால் போக முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இருங்க இருங்க இருங்க, இந்த சைடில் இன்னொரு ஒரு வழி ஒன்று இருக்குது. எப்படி பார்த்தோன்னா அங்கே ஒரு மேம் ஒருத்தருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த வழியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டைக்கு போக முடியும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சைடு இப்போதைக்கு நம்மளால் போக முடியாது. ஸோ இவனை கிராஸ் பண்ணி தான் இப்போதைக்கு நம்மளால் போக முடியும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இவனை எப்படி கிராஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம இப்போ ஐடியா பண்ணலாம். ரைட்டு, எப்படி பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லாமல் திருத்தணும் முழிச்சிட்ருக்கேன் நான். ஓகே, பார்க்குறதே வித்தியாசமாக ஏலியன் மாதிரி இருக்கான் அவன். ஓகே, நைஸ் 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 நைஸ். போகிறதுக்கு அந்த ஒரு இடம் தாங்க வழி, அந்த வழியே அவன் மறைச்சிக்கிட்டு இருக்கான். நான் எப்படி அப்புறம் அந்த சைடு போவேன் நான்? என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியலையே இவனை. எப்படியாச்சும் கீழே தள்ளி வர்றதுக்கு ஐடியா எதாவது பண்ண முடியுமா? எப்படி வந்தாலும் அடிப்பான். மறுபடியும் நம்ம கீழே குதித்து மறுபடியும் மேலே வரதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்துக்கு போயிடணும் கைஸ். சரிங்க, நைஸாக ட்ரை பண்ணி பார்ப்போம். போச்சுரா சரியான அடி. ஓகே நைஸ், இப்போ ஒரு ஐடியா பண்ணலான்னு நினைக்கிறேன் கைஸ். அவன் அவனை இந்த இடத்துல கீழே தள்ளி விட்டு மறுபடியும் வேணாம் வேணாம் வேணாம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் போகிற மட்டும் ட்ரை பண்ணும். அவன் வேற பக்கம் பார்த்துட்ருக்கானா? ஓகே, ஓடு 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 ஓடு. சூப்பரு, எப்படி தப்பிச்சு வந்தோம் பார்த்தீங்களா? ஓகே, சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஷீல்டு இருக்குது, அந்த ஷீல்டு தான் நம்மளுக்கான பாதுகாப்புன்னு நினைக்கிறேன். நைஸ், பாதி கட்டம் கடந்து வந்துட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வைவின் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த வைவின்ட்டேருந்து தப்பிச்சிட்டேன்னா நான் அந்த பாதுகாப்பான இடத்துக்குள்ளே போயிடுவேன். டீரக்ஸு, சூப்பரு, வந்துட்டேன் வந்துட்டேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான இடத்துக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த ஷீல்டுக்குள்ளேயே நம்ம இதுக்கப்புறம் ஓடிடலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு கதவு மாதிரி இருக்கும், அந்த கதவுக்குள்ளே உள்ளே போயிடுவோம் நம்ம. ஓ ஓ, ஏதோ தரமாக ஒருத்தன் சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கோம் போலயே. நம்மளுக்கு ஃபுட்டு தான் வேணும். இந்த சைடு ஒரு வழி ஒன்று இருக்குமே, எங்கே இருக்குது அந்த வழி? ஓகே, இதுவருக்கு வழி கண்டுபிடிச்சிட்டேன். உள்ள போடா உள்ள போடா உள்ள போடா. சூப்பரு, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பாதுகாப்பான இடம்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமன் கிங்காக மாறுறதுக்கான எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, நமக்கான ஆர்மியை நம்ம இங்கே தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நமக்கான ஆர்மியை ரெடி பண்ணிக்கிட்டு அவனை அடித்தா நம்ம மாறிடுவோம். நைஸ், இந்த ஷீல்டில் மீறி எவனாலும் இதுக்குள்ளே வர முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். எவனோ ஒருத்தன் பக்காவாக பறந்துட்டுருக்கானே, யார்றா நீ? சூப்பராக இருக்கானா? சரி ரைட் ஓகே ஓகே. ஸோ இந்த இடத்துல ஏதாவது போர்டு வச்சுருப்பானுங்களே. சரி ஓகே, இந்த போர்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி ஓகே கேஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டீமன் கிங்கோட ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி தான் கேஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருப்பேன், வீடியோட போஸ்ட் கிரெடிட்ஸ் இந்த மாதிரி இந்த மோட்ஸை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே மோட்ஸை வந்து உள்ளே இறக்கியிருக்காங்க கேஸ். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு மோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டீமன் கிங் சீரீஸ்க்காகவே வந்து செலக்ட் பண்ணி ஏற்றினது. ஓகேங்களா?
இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டைனோஸை வந்து இறக்கியிருக்கேங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துருப்பேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் 1% தான் கைஸ். ஓகேங்களா? இன்னும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டைனோஸ் வந்து இதுக்குள்ளே இருக்குது. டைனோஸ்னு சொல்ல முடியாது, அதை எப்படி ஒன்றா சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ டைனோஸும் இருக்குது, இந்த மாதிரி வித்தியாசமான க்ரீச்சர்ஸும் இருக்குது, மித்திக்கல் க்ரீச்சர்ஸ் இருக்குது, அப்படி இப்படி நிறையவே உள்ளே இறக்கி வச்சுருக்கேன். இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி கொண்டுட்டு போக ட்ரை பண்ணுறாங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டைனோஸை பற்றி சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து டைனோஸ் வந்து எந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்கேம் டைனோஸ் இருக்கும், அதை உரம்போட்டலாம், ஜஸ்ட் அது மீட்டுக்கும் ஹைட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லெவலான டைனோஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 3 லெவல் டைனோஸும் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி வேணால் பிரான்ஸு, சில்வரு, கோல்டு அந்த மாதிரி லெவலில் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓரளவுக்கு மான்ஸ்டர் டைப்பு, டெமிகாட் டைப்பு, அப்புறம் வாரியர் டைப்பு அந்த மாதிரி டைப் டைனோஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காட் லெவல் டைனோஸ்லாம் இருக்கும் கைஸ். ஓகேங்களா? ஸோ அந்த டைனோஸ்லாம் ஹெல்த்லாம் பயங்கரமாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 பில்லியன் லெவலு, 10,000 பில்லியன் லெவலு, ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான லெவலில் இருக்க டைனோஸ்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் போக போக தான் நம்ம வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், ஸோ அதில் இருக்க ஒரு சில டைனோஸோட பவரை காமிச்சிச்சினாலே மேப்பில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்க மொட்டு மொத்த டைனோஸ் எடுத்து போயிடும். ஓகேவா? அந்த அளவுக்கு பவர்ஃபுல் டைனோஸ்லாம் இதுக்குள்ளே இருக்குது கைஸ். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய டைட்டன்ஸும் இருக்கும். நீங்கள் பார்க்குற மாதிரி டைட்டன்ஸ் இருக்காது, இதில் வந்து வித்தியாசமான டைட்டன்ஸ்லாம் கூட இருக்கும் கைஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பார்க்கலாம். ஓகே சார். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் தேவை. ஸோ இந்த டீமன் கிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவனோட பவர்ஸ்லாம் ஏறுறதுக்கு உங்களோட லைக்ஸ் அண்ட் சப்போர்ட் தான் ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் இந்த வீடியோவுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ பார்க்குற ஆட்கள் நிறைய பேர் லைக் பண்ணால் ரொம்பவே சந்தோஷம்தான் கைஸ். ஓகேங்களா? சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் தரமாக பார்க்கலாம் கைஸ். ஓகேவா? பை.